உனக்கு இப்போ பாருங்க, உங்கள் பேர் என்ன? கார்த்திக் வந்து இப்போ அன்னூர், அதாவது புளியம்பட்டி அன்னூர்னு சொல்கிறாங்க, வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளுவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமூலர், அப்புறம் பதஞ்சலி, ஜெர்மன் டாக்டர் அர்னால்டோ கிரெட், அப்புறம் இந்த உணவில்லாமல் வளையம் கண்டுபிடித்த மாபெரும் விஞ்ஞானி, உலகத்தில் ரெண்டாவது சார்லஸ் டார்வின் சொல்லலாம். சார்லஸ் டார்வின் தான் வந்து வாலில்லா குரங்குலேருந்து மனிதன் தோன்றினான்னு சொன்னாங்க. அதே வாலில்லா குரங்கு கடைசியில் மனிதனாக மாறுது. அதுக்கப்புறம் அது தேவனாக மாறுகின்ற, அதாவது ஏழாம் அறிவு பெற்ற யோகியாக மாறுது. அது எங்கேருந்து தொடங்குதுன்னா இந்த தாவரத்துலேருந்து தொடங்குது. இந்த தாவரம் தான் புழுவா, அப்புறம் பூச்சியா, அப்புறம் வந்து ஊர்வன, அப்புறம் பறவைகள், அப்புறம் விலங்குகள், பாலூட்டிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மனிதனாக மாறுது. அதுக்கப்புறம் அது யோகியாக மாறுது. யோகிகள் இயற்கையாகவே தோன்றினாங்க, ஆனால் நம்ம முயற்சியில் தவத்தின் மூலமாக யோக நிலையை நம்ம மேலடைகிறோம். அவங்க இயற்கை நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக டார்வின் சொல்கிறாரு, எல்லாமே நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குதுங்கிறாரு. அதே மாதிரி தான் ஆறாம் ஏழாம் அறிவு வெற்றி பிடிக்கிற யோகிகள் தோன்றினாங்க. அதை நம்ம வந்து சாட்சியாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து சொல்லப்படுகின்ற திருக்குறள், திருமந்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் வந்து நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன்கிற விஞ்ஞானி. ஆக இந்த தாவரம் தான் சூரியனிலிருந்து வந்து நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றுற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், தவத்தை செய்வதன் மூலமாக பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறோம். அப்போ சாப்பிடுகின்ற பொழுது ஐந்தாம் அறிவில் ஏற்பட்ட அந்த வாயு ருசியில் ஏற்பட்ட அந்த உணவு பழக்கத்தை மெல்ல மெல்ல விடறதுக்கு தான் அந்த நீரை மருந்தாக அருந்துதல் அப்படிங்கிறது. இந்த நீரை மருந்தாக அருந்தது வந்து 942 சொல்லப்பட்டதை வந்து பரிமேலகர் வந்து ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால் மறந்துட்டார். அவர் சொந்த கருத்து எழுதுறங்காட்டி நமக்கு 2000 முன்பாகவே கிடைக்க வேண்டிய அந்த நீர் மருத்துவம் இப்போ 2024 கிடைக்குது. இது மிகப்பெரிய கொடுமை. சரி, இருக்கிறது இது ஒன்று தான் மிச்சம், வெள்ளக்காரனுடைய அனைத்து கல்வியும் தப்பாக இருக்குது. ஆக அதை புரிஞ்சுக்கிறது தான் திருவாளர் கார்த்திக் தானே, நீங்கள் கார்த்திக் வந்து வந்திருக்காரு. இது ஒரு சிறந்த மருத்துவராக வரணும், அதான் விஷயமே. இப்போ நான் ஒருத்தன் சொல்லி கொடுக்க முடியாது, நானும் சில ஆழம்தான் சொல்லித்தர முடியும். ஏதோ ஒரு குருட்டடியாக எம்இ விளாக்குன்னு ஒன்று வந்துச்சு, அது ஏதோ மேலே தூக்கி விட்டுருச்சு, அவ்வளோதான். இப்போ நான் முறையாக 100,000 பேர்த்த உருவாக்கணுங்கிறது தான் இந்த விஷயமே. ஆக இந்த இந்த திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, அப்புறம் அர்னால்டோ கிரெட், அப்புறம் வந்து வெங்கடேசன் கட்டிட பொறியாளர், பரிணாம கோட்பாட்டை உலகத்துக்கு அறிவித்தவர், ஜீரநீர் ஆய்வு செய்து நோபல் பரிசு பெற்றவர், இவர் ரஷ்ய நாட்டுக்கார். இவர் தான் வந்து டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஃபேமஸ். இந்த டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வந்து ஒரு உலகத்தை புரட்டி போடுச்சு. ஜீரநீரை தள்ளி போட முடியும்னு கண்டுபிடிச்சார். விலங்குகள் வச்சு ஜீரநீரை தள்ளி போட கண்டுபிடிச்சார் டாக்டர் இவான் பாவ்லேன்னு சொல்லிட்டு நோபல் பரிசு பெற்றவர். அப்போ 80-85 வயசுலேருந்து அவர் வந்து நோபல் பரிசு பெற்றார். இவர் யாருன்னு வெங்கடேசன், இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா டார்வினுடைய கண்டுபிடிப்பு. தாவரத்துலேருந்து மனிதனாக மாறியிருக்காருங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது திருவாசகம் சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம் வந்து அந்த நீரை மருந்தாகவும், ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு நோன்பு, இந்த பகுத்தறிவு நோன்புக்கும் நீர் உண்ணும் வரைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். ஏன்னா ஒரு விண்வெளிக்கு போகிறதா நம்மளுடைய திட்டம், அதற்கான கண்டுபிடிப்புகள். ஆகினால இந்த ஒழுங்காக இந்த நீர் உணவு முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்து புத்தகமாக போட்டு அருட்சொல்வர் மகாலிங்கம் தலைமையில் அது வெளியிடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டிங்கன்னாவே போதுமான, அதை விட்டுட்டு தானாகவே ஃபாஸ்டிங் இருக்கிறது, தானாகவே பழங்கள் சாப்பிட்டுருக்கிறது ஆளை கொன்று போடும், புரியுதா? பழங்களை வைத்து வந்து பசி ஆற்றலாமே தவிர பழங்களை வைத்து கொண்டு முன்னேற முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதை உள் சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீர் தான் வரும், பழங்கள் ஒரு நாள் உள் சுத்தத்துக்கு வராது, காய்கறிகள் கீரைகள் தான் உள் சுத்தத்துக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி படிப்படியாக செஞ்சு பார்த்து தான் மேலே வரும். முறை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு யாரோ தேங்காய் வளர்த்து சாப்பிட்டு அப்படியே 10 இருந்தீங்க கடைசியில் கோவிந்தாதான். அதனால் ஒழுங்காக கற்றுக்கிட்டு இந்த யூடியூப்பில் வந்து ஒழுங்காக போடணும். இந்த நீர் உணவு முறை வள்ளலாறு முறை சொல்லிட்டு தப்பு தப்பாக போடாதீங்க, ஒழுங்காக சிபார்சு பண்ணுங்கள். இனிமேலும் காலத்தை வந்து வீணடிக்காதீங்க, யூடியூப்பை போட்டு மக்களை குழப்பாதீங்க. நன்றி, வணக்கம்.